Hello, welcome to Gauri's Kitchen. इनके काई कड़सल मूणु काई यूस पनी पन्ना पोरें इदु नल्ला हेल्दिया इरुक्कुम एण्णै कम्मिया इरुक्कुम तेंगाई इल्लाम ओरु हेल्दियान साइड डिश इदु राइस्कुम साइड डिशा वेच्चुक्कलाम सापाट्टोडे सेर्त्तु साप्पिडलाम अप्पुरम इडली दोसै चपाती ब्रेड टोस्ट एल्लातोडे सेर्त्तु साप्पिडलाम इदु एप्पडी सेय्यरदुन्नु पाक्कறதுக்கு முன்னாடி இந்த இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பாத்துறலாம் सनफ्लवर आयिल और रेंडु रेंडु स्पून वेणुम जीरகம் ஒரு ஸ்பூன் காய் வந்து நான் 3 காய் எடுத்துர்க்கேன் சொரக்காய் பீக்கங்காய் கத்திரிக்காய் சொரக்காய் நல்லா தோல் சீவிட்டு பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பீக்கங்காய் ஓரளவு தோல் எடுத்தா போதும் அதுவும் அதே அளவு எடுத்துர்க்கேன் கத்திரிக்காயும் இதே அளவு எடுத்துர்க்கேன் அது தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கருத்து போயிரும்ங்கிறதுக்காக வெங்காயம் ஒரு பெரிய கை அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட் பண்ணிருக்கேன் இது காரத்துக்கு ஃபுல்லாவே வரமிளகாய் தான் அதை உடைச்சிட்டு விதையில எடுத்துட்டு ஒரு 8-9 மிளகாய் எடுத்துர்க்கேன் இது பொடி எதுவுமே கிடையாது இதுக்கு 3 தக்காளி கட் பண்ணிருக்கேன் பூண்டு ஒரு 7-8 பல்லு உளிச்சு வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துர்க்கேன் இதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு சக்கரை கொஞ்சம் இதுக்கு போடுவேன் இது ஆப்ஷனல் தான் அதுக்கு அப்புறம் இது எல்லாம் கடச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு மறுபடியும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு மறுபடி லாஸ்டா தாளிக்க போறோம் pan சூடா இருக்கு அடுப்புல இதுல ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் oil விடுறேன் இந்த சீரகம் பொரியறதுக்கு மட்டும் தான் மத்ததெல்லாம் ரொம்ப oil-ல வணங்க தேவையில்லை ஏனா இது மூடி சவுண்ட் விட போறோம் அதனால வந்து விசில் விட போறோம் தேவையில்லை இப்போ வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயமும் இந்த வரமிளகாயும் போடுறேன் அவ்வளவுதான் இது ரொம்ப வதங்கலாம் தேவையில்லை இப்போ வந்து பூண்டும் தக்காளியும் போட போறேன் இது அவ்வளவுதான் நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதும் ரொம்ப வணக்கணும் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை இந்த காயெல்லாம் போட்டோடனே நல்லா தண்ணி ஊத்திட்டு வந்துரும் சொரக்காய் ஒரு கப் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் பீக்கங்காய் ஒரு கப் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் பீக்கங்காய் எப்பவுமே கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணும்போது சாப்பிட்டு பாருங்க கசப்பு இருந்துச்சுன்னா அந்த காய் அப்படியே எடுத்து போட்டுருங்க இல்லைன்னா அந்த ஃபுல்லா அந்த என்ன பண்ணிங்கன்னா பொரியலோ கிரேவியோ அது ஃபுல்லாகவே கெட்டு போயிடும் பீக்கங்காய் மட்டும் ஒவ்வொரு காயுமே ஒரு சின்ன பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் கட் பண்ணும்போது இந்த கத்திரிக்காய் தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு அதையும் போடுறேன் சொரக்காய் பீக்கங்காய் எல்லாமே ஒரு சால்ட்டு போட்டோன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டு வந்துடும் வணக்கும் போது அதனால தண்ணி இதுக்கு ஆட் பண்ணவே தேவையில்லை வேணும்னா தெளிச்சு மட்டும் விட்டால் போதும் அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன் இது தனியா நீங்க சொரக்காய் மட்டுமே 2 கப் வச்சு அப்படி கூட செய்யலாம் பீக்கங்காய் மட்டுமே வச்சு கூட செய்யலாம் கத்திரிக்காய் மட்டும் தனியாவும் செய்யலாம் இல்ல ஏதாவது 2 கிடைச்சதுன்னா அப்படி கூட செய்யலாம் இது 3 செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குது அதனால நான் இன்னைக்கு இது 3 போட்டு செய்றேன் இது இந்த புளி சொன்னல அந்த புளி ஆட் பண்ணிக்கலாம் salt ஆட் பண்ணிக்கலாம் இது காரத்துக்கு எதுவுமே இல்ல அந்த வரமிளகாய் தான் காரத்துக்கு அது அரைக்கும் போது அந்த காரம் வந்துரும் salt மட்டும் ஆட் பண்றேன் இப்போ இது நல்லா தண்ணி விட்டுட்டு வர வரைக்கும் ஒரு நிமிஷம் இதுல நல்லா வணங்கணும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி நல்லா சுருங்கிருச்சு பாருங்க இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த சொரக்காய் பீக்கங்காய் தக்காளி எல்லாமே இருக்கு salt போட்டோனே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு அதனால இது அப்படியே மூடி வெச்சிரலாம் இது ஒண்ணும் அடி பிடிக்காது மூடி வெச்சு ஒரு 2 சவுண்ட் விட்டுறலாம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்தா லேசா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா மூடி வெச்சாலும் மறுபடியும் வேகும்போது சொரக்காய்லாம் நல்லா தண்ணி விடும் அதனால இது அப்படியே மூடி வைக்கிறேன் இது 2 விசில் வந்து நல்லா அடங்கிருச்சு இது எல்லா காயுமே ரொம்ப சாஃப்ட்டான காய் சீக்கிரமா வெந்து போய்டும் பாருங்க நல்லா குளஞ்சிருச்சு தண்ணியே நான் ஊத்தல அதுவே பாருங்க இவ்ளோ தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு இது நல்ல ஒரு நல்ல கூல் ஆகணும் ரூம் டெம்பரேச்சர் இல்லனா மிக்ஸில அடிக்க முடியாது இல்லனா கடையறனா கடையலாம் மிக்ஸில தான் நான் போட போறேன் அது நல்லா கூல் ஆகணும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை ஆட் பண்றேன் அப்புறம் sugar கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் இது ஆப்ஷனல் தான் sugar ஆட் பண்றது இது நல்லா கூல் ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு நல்லா ஒரு சட்னி மாதிரி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தாளிக்க போறேன் காய் எல்லாம் நல்லா रूम टेम्परेचर वंदोने मिक्सीல வைப்பர்ல जस्ट போட்டு எடுத்துக்கேன் இல்ல மத்தல கடையறனால கடஞ்சிக்கலாம் தண்ணியே ஆட் பண்ணல நானு இது ஒரு ஃபைன் சட்னி மாதிரி வந்திருச்சு தக்காளி சட்னி மாதிரி இது இப்ப தாளிக்க போறோம் இது நல்ல ஹெல்தியான காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது காயே தெரியாது இது சட்னின்னு சொல்லி கொடுத்துறலாம் நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் தக்காளி அதிகமா ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் தக்காளி ஃப்ளேவர் நிறைய கிடைக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகு கல்லப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்றேன் இது தாளிச்சு இது கொட்டிட்டீங்கன்னா இது ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசை கோதுமை தோசை சப்பாத்தி டோஸ்டட் பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிறதுக்கு எல்லாமே இது நல்லா இருக்கும் ஹெல்தியான டிஷ் இது உங்களுக்கு ஆயில் கம்மியா தேங்காய் எதுவுமே இல்லாம ஒரு ஆல் இன் ஒன் வெஜிடபிள் சட்னி மாதிரி ஆயிடுச்சு இது ரெடி ஆயிடுச்சு இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க